இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலத்தில் நம்முடைய ஜீவியத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே நமக்கு ஞானமானது என்று சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் தன்னுடைய ஜீவியத்தில் பல துன்பங்களை அனுபவித்தார். பல காரியங்களை இச்சித்து கண்ணிகளில் சிக்கிக்கொண்டார். அந்நிய ஸ்திரீகள் மூலமாய் அவருக்கு அநேக ஆபத்துக்கள் உண்டாயிற்று. பல துன்பங்களை அவர் அனுபவித்தபடியினால் அவற்றை நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். சந்தோஷமாய் இருக்கக்கூடாது என்பதோ, சந்தோஷத்தை விட்டு முழுவதுமாய் விலகி வந்துவிட வேண்டும் என்பதோ சாலமோனுடைய உபதேசம் அல்ல. அவற்றை மட்டாய் நிதானமாய் கட்டுப்பாடோடு அனுபவிக்க வேண்டும் என்பதே சாலமோனுடைய உபதேசம். நம்முடைய ஆவி சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அது பாரமில்லாமல் அமைதலாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குள் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள் அமைதி நிரம்பி இருக்க வேண்டும். நம்மை நாமே அனுபவிக்க வேண்டும் என்பது சாலமோனின் உபதேசம். நம்மை அனுபவிப்பது போலவே நம்முடைய சிநேகிதர்கள் மூலமாயும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவனிடத்திலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனச்சாட்சியை சுத்தமாய் காத்து கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாம் சந்தோஷமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையினால் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு பயபக்தியோடு சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் நன்மைகளை பிறருக்கும் உதாரத்துவமாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எல்லாம் நமக்கு வேண்டும் என்றும் அவை நம்மிடத்தில் மாத்திரமே திரளாய் இருக்க வேண்டும் என்றும் பேராசைப்படக்கூடாது. மற்றவர்களை ஒடுக்கக்கூடாது. உலகத்தை சிநேகித்து கர்த்தரை சேவிக்க மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆறுதல்களில் சந்தோஷமடைய வேண்டும். நம்முடைய சந்தோஷத்திற்கு அடையாளமாக நம்முடைய வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாய் இருக்க வேண்டும். நம்முடைய தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருக்க வேண்டும். வெள்ளையான வஸ்திரங்கள் என்பது அழுக்கில்லாத தூய்மையான வஸ்திரங்களை குறிக்கும். நம்மிடத்தில் ஆடம்பரமான வஸ்திரம் இல்லாவிட்டாலும் அழுக்கில்லாத தூய்மையான வஸ்திரம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறவில் சந்தோஷம் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவை விட்டு எப்போதும் விலகியே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய மனைவியோட நம்முடைய ஜீவ வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று சாலமோன் சொல்லுகிறார். குடும்ப வாழ்வில் நம்முடைய சந்தோஷம் குறையக்கூடாது. குடும்பத்தில் சந்தோஷம் குறைவதற்கு நாம் காரணமாயும் இருக்கக்கூடாது. நம்முடைய கவலைகளை குடும்பத்தாரிடம் பகிர்ந்து கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை வருத்தமாக மாற்றிவிடக்கூடாது. அதே வேளையில் குடும்பத்தாருடைய துக்கங்களையும் கவலைகளையும் நாம் பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய பாரத்தை எளிமையாக்க வேண்டும். சாலமோன் மனைவியை பற்றி சொல்லும்போது நீ நேசிக்கிற மனைவி என்று சொல்கிறார். ஒருவனுக்கு ஒருத்திதான் மனைவியாக இருக்க வேண்டும். மனைவிகளின் எண்ணிக்கையை யாரும் அதிகரித்து விடக்கூடாது. சாலமோனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள். இதனால் அவருக்கு பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிற்று. சந்தோஷம் உண்டாகவில்லை. நாம் நேசிக்கிற மனைவியோட நாம் நம்முடைய ஜீவ வாழ்வை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவ வாழ்வு நிலை இல்லாதது. இது சீக்கிரத்தில் முடிந்து போகக்கூடியது. சூரியனுக்கு கீழே நம்முடைய நாட்களை தேவன் நமக்கு மாயையாக நியமித்திருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கும் நாளளவும் நாம் நேசிக்கிற நம்முடைய மனைவியோட இந்த ஜீவ வாழ்வை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் நமக்கு திராட்சை தோட்டமாகவும் ஒலிவமர கன்றுகளாகவும் இருக்கிறார்கள். இது நமக்கு இளைப்பாறுதலை தரும் ஸ்தலம். இந்த இளைப்பாறுதலில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ண வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணும்போது நம்முடைய இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். இதை வெளிப்படுத்தும் வண்ணமாய்
நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மகிழ்ச்சியுடன் குடி என்று சாலமோன் சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்காக சந்தோஷமாய் ஊழியம் செய்ய வேண்டும். தங்களுடைய ஊழியத்தை வருத்தத்தோடும் வேதனையோடும் செய்யக்கூடாது, அதை மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலும் உற்சாகமாய் ஊழியம் செய்கிறவனிடத்திலும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் சந்தோஷமாய் பாடல்களை பாடி செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவ வாழ்வை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் மாயையாயிருக்கிறது. தேவன் நமக்கு நியமித்திருக்கும் நாட்களும் மாயையாயிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய அன்பையும் கிருபையையும் நினைவு கூறும்போது நம்முடைய இருதயத்திற்கு மெய்யான ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். மாயையான இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபையே நம்மை காலூன்றி நிற்கச் செய்யும். நம்முடைய ஜீவ வாழ்வை நாம் சந்தோஷமாய் அனுபவிப்பதுதான் இந்த ஜீவியத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பங்கு. நாம் சூரியனுக்கு கீழே அநேக பிரயாசங்களை படுகிறோம். நம்முடைய பிரயாசங்களினால் நமக்கு மெய்யான பிரயோஜனம் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நாம் அதிகமாய் பிரயாசப்பட்டும் நம்முடைய ஜீவ வாழ்வு சந்தோஷமாய் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. நாம் நேசிக்கிற மனைவியோட தேவன் நமக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவிப்பதே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். இதுவே நம்முடைய ஜீவனுக்குரிய வாழ்விலும் நாம் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு. நம்முடைய நித்திய ஜீவனில் நமக்கு வேறொரு பங்கு கொடுக்கப்படும். இம்மைக்குரிய ஜீவனுடைய பங்கை விட நித்திய ஜீவனுடைய பங்கு மேன்மையானது. நித்திய ஜீவனின் பங்கை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். நாம் அந்த பங்கை எதிர்பார்த்து இம்மைக்குரிய ஜீவனை சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும். நாம் மறுமையை நினைத்து இம்மையில் ஜீவிக்க வேண்டும். மறுமையில் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்பதை நினைவு கூர்ந்து இம்மையில் நம்முடைய ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கழிகூற வேண்டும். கர்த்தருடைய சந்தோஷமே நமக்கு பலன். அதுவே நம்முடைய ஆயுள் சக்கரத்திற்கு தைலமாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவ வாழ்வில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை உண்மையாய் செய்ய வேண்டும். இம்மைக்குரிய உலகம் பிரயாசப்படுகிற உலகம். வரப்போகிற உலகமோ நம்முடைய பிரயாசத்திற்கு பலன் கிடைக்கிற உலகம். இந்த உலகத்தில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுகிறோம். இம்மையில் நமக்கு பயிற்சியும் பரீட்சையும் உண்டு. மறுமையில் நமக்கு வெகுமதி உண்டு. அறுவடை நாட்கள் மிகவும் சுறுசுறுப்பான நாட்கள். நாம் பகல் பொழுது இருக்கும்போதே அறுவடை செய்ய வேண்டும். இருள் காலம் வரப்போகிறது. அப்போது நம்மால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. காற்றுள்ள போதே தூற்றி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவனோடு இருக்கும்போதே மறுமையிலே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு தகுதியடைய வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவது, தேவனுக்கு ஊழியம் செய்வது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறுகிற காரியம். இவை எல்லாவற்றையும் தேவனுடைய கிருபையினால் இம்மையில் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். இம்மையில் ஊழியம் செய்யாமல் மறுமையில் ஊழியம் செய்யலாம் என்று இம்மையை குறித்து அசட்டையாய் இருக்கக்கூடாது. சில காரியங்களை இம்மையில் மாத்திரமே செய்ய முடியும். சாலமோன் இதை பற்றி சொல்லும்போது, நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று சொல்கிறார். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி என்று பிரசங்கி சொல்கிறார். எல்லோரும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்னும் எண்ணத்துடனும் எல்லோரும் மரித்து போவார்கள் என்னும் எண்ணத்துடனும் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் அளவுக்கு தகுந்த பிரகாரமே புசித்து குடிப்பார்கள். குடித்து வெறித்திருப்பதை சுவிசேஷம் கடிந்து கூறுகிறது. நாம் பூமிக்குரிய காரியங்களில் பிரியம் வைக்காமல் பரலோக காரியங்களில் பிரியம் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அவபக்தியையும் உலக சிநேகத்தையும் வெறுத்து நீதியாகவும் தேவ பக்தியுடனும் ஜீவிக்க வேண்டும். சாலமோன் புசிப்பதையும் குடிப்பதையும் வலியுறுத்தி கூறுவது போல நாம் அவற்றை வலியுறுத்தாமல் இருப்பது நமக்கு நல்லது. கிழக்கு தேசத்தில் வெண் வஸ்திரங்களை விரும்பி அணிந்தார்கள். ஒருவருடைய தூய்மையான நடத்தைக்கும் சுபாவத்திற்கும் வெண்மை நிறம் ஓர் அடையாளமாகும்.